Hello viewers, welcome to KS Cooking Recipes. இன்னைக்கு என்ன பார்க்க போறேனா சேமியா பாயசம் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்திருக்கேன். நெய் மெல்ட் ஆனதும் நம்ம வச்சிருந்த முந்திரியும் ட்ரை Black grapes-உம் சேர்த்து வறுத்துக்கலாம். லைட் ப்ரவுன் ஆகுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். அதே கடாயில் இப்போ ஒரு 1/2 கப் சேமியா எடுத்திருக்கேன். அதையும் நல்லா லைட் ப்ரவுன் கலரில் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்போ ஒரு கடாயில் 500 ml பால் எடுத்திருக்கேன். பால் நல்லா திக்காக ஆகிற வரைக்கும் பாயில் பண்ணலாம். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இப்போ வறுத்து வச்சுருந்த சேமியாவை ஆட் பண்ணிக்கலாம். சேமியா வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு 10 minutes இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும். ஒரு 1/2 கப் சுகர் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். சேமியா வகை கொஞ்சம் டைம் எடுக்கும், ஸோ இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும். ஒரு 15 minutes நல்லா வேகட்டும் மீடியம் ஃப்ளேமில். சேமியா நல்லா வெந்துடுச்சு. நம்ம வறுத்து எடுத்த முந்திரி அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சேமியா பாயசம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்துச்சுன்னு ஃபீட்பேக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.